பறவைகளின் வகைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீருக்குள் இருக்க தண்ணிக்குள்ள இருக்கிற 10 லட்சம் பேதங்களும் அந்த இயக்கத்துக்கு அந்த உயிரினங்களும் ஜீவிக்கிற அளவுக்கு ஒரு இயக்கம் நடக்கும். தண்ணிக்குள்ள தரையில் இருந்துக்கின்ற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, தண்ணியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அந்த இயக்கம் நடக்கும். எல்லாம் உள்ள இயற்கையின் கடவுள் அலத்திலே அமலவானன் சொல்லப்பட்ட கடவுள் அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருப்பான். நீர் பறவை நாற்கொடரு போவது பறவை இனங்கள் 10 லட்சம் பேதம் உள்ளது. அது பல வகையான கிளி, பறவை, ஆந்தை, கோட்டான் எப்படியோ 10 லட்சம் பேதம் பறவை இனத்தில் மட்டும் தோற்றம் இருக்கு. ஒரு பறவையும் ஒரு வற்று பறவை இருக்காது. ஆனாலும் எல்லா ஜீவராசிகளும் உயிர் ஒன்று, தோற்றங்களும் அது வெவ்வேறாக இருக்கும். நீர் பறவை நாற்கொடரு போவது கால்நடைகள் ஆடு மாடு இது மாதிரி யானை குதிரை சிங்கம் புலி கரடி பாட்ட கணக்கில் அடங்கல. அதுக்கு 10 லட்சம் பேதங்கள் கால்நடைகள் நடந்து செல்கின்றோம். நீர் பறவை நாற்காலோர் போவத்து நாற்கால நடந்து போன்றவர் சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த நம்ம கண்ணுக்கு புலப்படாத 14 லட்சம் தேவர்கள் இருக்கிறார்கள். ஈரல் பாலோகத்தில் இருக்கலாம், 14 லட்சம் தேவர்கள் இருக்கிறார். பந்தமாத்தேவர் 14 அயன் படைத்த அந்த மீள் சீர் தாவரனால் அழிந்தார். 20 லட்சம் வேதங்கள் இருக்கு மரத்தில் தாவர வகையில். அதில் தாவரத்தில் புல், செடி, கொடி, மரம் இந்த 4 தான். உலகத்திற்கு 20 லட்சம் வேதங்களுக்கும் புல், செடி, இப்போ நீங்கள் பார்க்கலாம் புல் மேய புல்லை பார்க்கலாம், செடி அவன் கத்திரிக்காய் செடி, முருங்கக்காய் செடி, கொத்தரங்காய் செடி, மிளகாய் செடி, அதுக்கு கணக்கு கிடையாது. கொடி வகை, கொடி வகையில் பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், புடலங்காய் கொடி வகை இருக்குது. புல், செடி, கொடி, மரம் அது தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கணக்கில் அடங்க. இதை 20 லட்சம் தோட்டம் பேர் இருக்குது. இது 20 லட்சம் ஊர் ஒன்று 11 9 மானிடம் நீர் பறவை நாற்கோட ஒரு பவத்து சிறிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீர் சீர் தாவரனால் அழைந்தனர். 20 லட்சம் வேதங்கள் உள்ளது. இத்தனைக்கும் இயங்கிட்டு இருக்கு உலகம். நீர்வாழ் ஜந்துக்கும் காலடைக்கும் தூ தரையில் ஊர்ந்து சேர்ந்த உயிர்களுக்கும் இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கும். இந்த இயக்கம் நின்றுவிட்டால் அந்த இயக்கத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்காது. ஞானிகள் என்ன செய்தார்கள், இருக்கும்போதே அந்த இயக்கம் எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுவித்தது. தோற்றமே முன்னமே சொல்லியிருக்கிறேன், இந்த தோற்றம் ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தது. ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கின்றான், அப்போதுதான் மனிதனே வருகிறான், சிந்திக்கிறான். அப்போ பெண்ணோடு ஆண் கூட நினைக்கும் போது அப்போ அவன் சிந்தனையாக இருக்கிறான். பின்பு ஆண் பெண் கூடுகின்ற போது பின்பு திரவ பொருளாக சுக்கில சுரீதமாக மாறுவான். பின்பு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இந்த உடம்பை வளர்க்கும். 10 மாதம் ஆன பின் குழந்தை வெளியே வரும். ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.